இந்த வீடியோல நாம அப்சல்யூட் பார்க் ரிலேட்டிவ் பார்க் அப்படின்னா என்ன, அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். சி ஃபர்ஸ்ட், நம்ம வந்து ஒரு டைரக்டரியில ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட அந்த ஆடியோ ஃபைலோட நேம் என்னவோ நம்ம அது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இது வந்து அப்சல்யூட் பார்க். சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்டரி அந்த ஃபைல் இருக்க வரைக்கும் ஹோல் அட்ரஸையுமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அப்சல்யூட் பார்க். ரிலேட்டிவ் பார்க்னா அந்த ஃபைலுக்கு ரிலேட்டிவா நம்ம சொல்றது, அதாவது நம்ம இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஃபைல் இந்த இண்டெக்ஸ் டாட் HTML, இதுக்கு ரிலேட்டிவா நம்ம சொல்றது. இப்போ நான் சிங்கிள் டாட் வச்சுட்டு ஓகே ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் டாட் HTML அப்படிங்கிற ஃபைல் இதுக்கு ரிலேட்டிவா நம்ம சொல்றதுனாலதான் ரிலேட்டிவ் பார்க். இந்த இண்டெக்ஸ் டாட் HTML எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே நமக்கு ஓபன் ஆகும். ஓகேவா, நான் இப்ப தேடிட்டு இருக்க இமேஜ் ஃபைல் இதுக்குள்ளார இல்ல. சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபோல்டர் போகணும், அதாவது இந்த இண்டெக்ஸ் டாட் HTML அப்படிங்கறது எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதுக்கு முன்னாடி ஃபோல்டர் போகணும்னா டபுள் டாட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இப்ப டபுள் டாட் வச்சு ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி போய்க்கும், அதாவது மல்டி மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபைல்ல தான் நான் வந்து இண்டெக்ஸ் டாட் HTML அப்படி நீங்க முதல்ல பார்த்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். இப்ப என்னோட இமேஜ் ஃபைல் பாத்தீங்கன்னா ட்ரையல்ல இருக்கு, சோ அதனாலதான் 2 times வந்து டாட் வச்சிருக்கேன், அதோட முன்னாடி ஃபோல்டர் இருக்கு போறதுக்காக. இந்த இண்டெக்ஸ் டாட் HTML எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டருக்கும் முன்னாடி ஃபோல்டர் போறதுக்காக. சோ இது இருக்கிறது வந்து மல்டி மீடியால, சோ மல்டி மீடியாவுக்கு முன்னாடி ஃபோல்டர் வந்தீங்கன்னா அது உள்ள இத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்கு, அதாவது இந்த ஃபைல்ஸ் பிளஸ் 3 folders இருக்கு. இதுல நான் இந்த ட்ரையலை கிளிக் பண்ணினேன் அப்படின்னா, சாரி இதெல்லாம் நான் இந்த ட்ரையல கிளிக் பண்ணணும்னா ட்ரையலுக்குள்ள இருக்க ஃபைல் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும், எனக்கு அதுல இந்த இமேஜ் ஃபைல் வேணும். சோ இந்த இண்டெக்ஸ் டாட் HTML நம்ம இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபைலோட ரிலேஷன்ஸ் வச்சு, இதுக்கு முன்னாடி ஃபோல்டர், இதுக்கு டபுள் ஃபோல்டர் முன்னாடி, இதோட பேரண்ட் ஃபோல்டர், அந்த பேரண்ட் ஃபோல்டருக்கு முன்னாடி ஃபோல்டர், இந்த மாதிரி போறோம் இல்லையா, இந்த மாதிரி போறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் பாத். இப்போ இது ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஃபைலும் லைக் அந்த ரிலேட்டிவ் பாத்ல இருந்ததும் நமக்கு தெரியும். இவ்வளவுதான் அப்சல்யூட் பாத் அண்ட் ரிலேட்டிவ் பாத்.